ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை குழப்ப சில சக்திகள் முயற்சித்து வருவதாக வீடமைப்பு அமைச்சர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் ஏற்பாட்டில் கிளிநொச்சியில் இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கடன் உதவி வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில் சிறந்த பௌத்தர்கள் என்ற வகையில் ஜனாதிபதியும் பிரதமரும் பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். எனினும் சில சக்திகள் அதனை சிதைக்க முற்படுகின்றன. இவ்வாறான தீய சக்திகளுக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. நடைபெற்ற யுத்தத்தின் போது நீங்களும் நான் உள்ளிட்ட இங்குள்ள அனைவரும் பாதிக்கப்பட்டவர்கள். எனினும் அவை அனைத்தையும் விட்டு அனைவரும் ஒன்று சேர வேண்டும். இத்திட்டத்தின் கீழ் வடக்கில் வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது என்றும் அவர் அங்கு கூறினார். ஐதிஹாசிக நிவாச விப்ளவம் கிரியாத்மக கரலா கிளிநொச்சி பல்பிரதேசே ஒபலாகே ஹிசட செவனக் அபே ரஜே லபாதெனவா.